முதல் வாசகம் சாமுவேலின் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 1 மற்றும் வசனங்கள் 6 தொடக்கம் 7 வசனங்கள் 10 தொடக்கம் 13 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. 2 வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5 இறைவசனங்கள் 8 தொடக்கம் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேர்பம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கூடிய நேயர் பெருமக்களே,
மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தை நாம் தொடங்குகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு நாம் கவனமுடன் செவிமடுத்து தியானிப்போம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 9, இறை சொற்றுடர்கள் 1:6-9, 13-17 மற்றும் 34-38. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவரல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான்தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேர் உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேர் பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயர்கள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருமடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறவியிலேயே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா? நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. பார்வை பெற வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேர்பம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கூடிய நேயர் பெருமக்களே, பார்வையற்றவர் யார்? கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, வாயிருந்து ஊமையர்களாக சில நேரத்திலே மாறிவிடுகிறோம். ஒரு சாலையிலே, பரபரப்பான அந்த சாலையிலே பலர் நடந்து செல்கின்றார்கள். ஒரு சில இருசக்கர வாகனத்திலும் 3-சக்கர வாகனத்திலும் பேருந்துகளிலும் பயணம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரிய ஒரு கல்லானது நடைபாதையிலே இருக்கின்றது. பரபரப்பாக செல்லக்கூடிய அந்த சாலையிலே பலர் அந்த கல்லை தாண்டி சென்றவர்களும் உண்டு, ஒதுங்கி சென்றவர்களும் உண்டு. ஆனால் தட்டு தடுமாறி பார்வையற்ற ஒருமே தன்னுடைய கையில் இருந்த கோலினால் தட்டு தடுமாறி வருகின்ற பொழுது அந்த சாலையிலே தட்டுப்பட்ட அந்த கல்லை எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு தன்னுடைய வழிப்பயணத்தை அவர் தொடர்ந்து அமைதியாக சென்று கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே யார் பார்வை அற்றவர்? கண்ணிருந்தும் குருடர்களாக எத்தனை பேர் அந்த பாதையிலே அந்த சாலையிலே பயணித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பார்வையற்ற அந்த மனிதர் செய்தருடைய செயல் மற்றவர்களை ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை தருகின்றார். அந்த தந்த அந்த நிகழ்வு, அந்த அற்புத செயல், வல்ல செயல் ஒரு ஓய்வு நாள் என்பதினால்
பரிசேயர்களும் மற்ற யூதர்களும் கோபமுறுகின்றார்கள். ஓய்வு நாள் சட்டத்தை இவர் மீறியதால் இவர் கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதராக இருக்க முடியாது என்று சொல்கிறார். அதே நேரத்தில் அந்த பரிசேயருடைய கூட்டத்தில் இருந்தவர்கள் பாவியான ஒருவரால் இத்தகைய வல்ல செயலை செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகின்றார்கள். இப்போ அவரிடத்திலே ஒரு பிளவு ஏற்படுகிறது. ஆகிய மீண்டுமாக அவரை பற்றி நீர் என்ன சொல்கிறீர் என்று அந்த பார்வையற்ற மனிதரிடம் கேட்டபொழுது, நிச்சயமாக நான் அவர் ஒரு இறைவாக்கினராக தான் இருக்க முடியும், காரணம் நான் பார்வையற்று இருந்தேன், எனக்கு பார்வை கொடுத்திருக்கின்றார், அப்படி என்றால் அவரை பற்றி நான் வேறு என்ன சொல்ல முடியும் என்ற ஒரு ரீதியிலே மிக ஆணித்தரமாக அவரை ஒரு இறைவாக்கினர் என்பதை எடுத்து சொன்ன பொழுது, பிறவிலேயே பாவியாக இருந்த நீராயங்களுக்கு அறிவுரை சொல்கிறார் என்று மற்றவர்கள் கோபம் கொண்டு அவரை வெளியே தள்ளிவிடுகின்றார்கள். ஆக இவ்வாறு இயேசு செய்த அந்த நற்காரியங்களை பாராட்ட பல நேரங்களே இவர்கள் தயங்குகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கூட மனதில்லாமல் இருந்த அந்த சூழலை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்தளவுக்கு பார்வை பெற்றவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களை உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்தனுடைய அந்த பார்வை தரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது உடல் ரீதியான ஒரு நிகழ்வாக இருந்தாலும், இந்த தவக்காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் பார்வை பெற்ற அக ஒளி பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். ஆகவே இந்த தவக்காலத்திலே ஒரு அக ஒளி பெற்று அக பார்வை நாம் பெற்றவர்களாக, எல்லா மனிதர்களையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக, மற்ற மனிதருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை நாம் செலவழிப்போம். ஆகவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பும் அமைதியும் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் குடிகொண்டிருக்க வாழ்க வளமுடன் என உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.